நம்ம பார்க்க போகிறது ஒரு கதை தான் ரெண்டு கிரேனும் ஒரு டாட்டாய்ஸும் ஒரு குளத்தில் நிறைய உயிரினங்கள் வாழ்ந்து வந்தது அதில் ரெண்டு கிரேனும் ஒரு டாட்டாய்ஸும் வாழ்ந்து வந்தது ஒரு நாள் ரொம்ப வெயில் அடித்ததில் குளத்தில் இருந்த தண்ணியெல்லாம் காஞ்சி போயிடுச்சு அதனால் ரெண்டு கிரேனும் பேசிகிட்டு இருந்தாங்க எனக்கு ஒரு தூரத்தில் ஒரு நல்ல பெரிய குளம் தெரியும் அதெல்லாம் நாம போய் வாழலாமா இன்னொன்று சொல்லிச்சு ஓ போகலாமே அதுங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்ததை ஒரு டாட்டாஸ் கேட்டு வந்துச்சு என்னையும் உங்கள் கூட கூட்டிகிட்டு போகிறீங்களான்ட்டு ஓ போகலாமே ஆனால் அது இங்கேருந்து ரொம்ப தூரமே உன்னால் பார்க்கக்கூட முடியாது நீ எப்படி எங்கள் கூட வருவ அப்படின்னு ஒரு கிரேன் கேட்டுச்சு இன்னொரு ஒரு யோசிச்சுட்டே போய் ஒரு தடியை கண்டுபிடிச்சிது அதை எடுத்துகிட்டு வந்து இதில் நாம் ரெண்டு பேரும் வாயில் நல்லா பிடிச்சிக்கலாம் டாடாஸும் பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் நாம் ரெண்டு பேரும் விங்ஸ் ஆட்டி மேலே பறக்கலாம் அப்போ டாடாஸும் கூட சேர்ந்து பறக்கும் அப்படின்னு ஒரு கிரேன் சொன்னிச்சு இது நல்ல யோசனை அப்படின்னு ரெண்டு கிரேனும் பிடிச்சிது அதுக்கப்புறம் டாடாஸ் வாயில் பிடிக்கிறக்கு முன்னாடி நீ வாயில் பிடிச்சி நாம் பறக்கிறக்க போ பறந்துட்டுருக்கப்போ நீ வாயை உட்கார்ந்து கொண்டு விற்றவே கூடாது ஓ சரி நான் விடவே மாட்டேன் அப்படின்ட்டு டாட்டாய் சொன்னிச்சு அதுக்கப்புறம் மூணு பேரும் சேர்ந்து பறக்க ஆரம்பித்தாங்க மேலே போயிட்டுருக்கும்போது கீழே குழந்தைங்க கற்றுச்சு ஹே ஹூரே இங்கே பாருங்கள் டாட்டாய்ஸ் பறக்குது அங்கே பாருங்கள் டாடாய்ஸ் பறக்குதுன்னு கற்றுனாங்க அதை பார்த்து டாடாஸ்க்கு ஒரே சந்தோஷம் அதுவும் கத்த ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் அது தடியிலேருந்து வாயை விட்டுருச்சு கீழே விழுந்துருச்சு அதனால இந்த ஸ்டோரியிலேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம்னா ஒரு ஒரு செயலை போது அதுக்கு முன்னாடி அது ரெண்டு தடவை இல்லைன்னா மூணு தடவை யோசித்து பார்த்துட்டு செய்யணும் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க